அண்ணன் இது வந்து பனம்பழம், இது வந்து நொங்கானது முத்தி போனதுனால இது பனம்பழமா மாறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்ப சுட்டு இப்ப சாப்பிட போறோம் நெருப்புல. அவரே வந்து பாரு சித்தப்பா எப்படி சுடுறாங்க. அப்படி போய் பாரு, நீ கேட்ட இல்ல என்னதுன்னு கேட்டது. பாரு எப்படி சித்தப்பா சொல்றாருன்னு போய் பாரு. பனம்பழம் வெடியாவதுக்குன்னு பனம்பழம் பேர் வெடிச்சிச்சு. அது எடுக்கிற பித்தமெல்லாம் வெளியே வருது. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெந்துடும். ஆறுன்னு உடச்சி சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அது ஓரத்தில் இருக்கு பாருங்க, அது ஓரத்தில் இருக்கு பாருங்க, நெருப்போட இனிப்பாக எடுத்தீங்க. பனம்பழம் வெந்துடுச்சு கண்ணே. அது பனம்பழத்தில் இருக்கிற பித்தம் பூரா இப்போ வெளியே வந்துருச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த உடனே பனம்பழத்தை எடுத்து வச்சு ஆறுட்டணும், உடச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ இனிப்பும் நல்லா இருக்கும். டேஸ்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு கண்ணே. பனம்பழம் நல்லா சுட்டு இப்படி வெடிச்சு பித்தம் பூரா வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ஆறுட்டுனு உடச்சி உள்ளே இருக்கிற அந்த ஊனை அப்படியே கடித்து சாப்பிட வேண்டியதுதான். நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்ல இனிப்பாகவும் இருக்கும். எடுத்துகிட்டு போகலாமா கண்ணே? பனம்பழம் ரெடி ஆகிட்டு சுட்டாச்சு. இப்படி மேலே அந்த தோடு எடுத்து இப்படி எல்லாம் சுரண்டி விடணும். சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம உடைக்கணும். இதை பனம்பழம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் உடச்சி சாப்பிடலாம். போகலாமா கண்ணே? பனம்பழம் ஆறிக்குச்சு, எடுத்து உடைக்கலாமா? சூப்பர் பனம்பழம். வாசமே சூப்பரா இருக்குப்பா, செம்மா வாசமா இருக்கு. சூப்பர் இடுப்பு, நல்லா அப்படி இருக்குது, ஸ்வீட்டா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.